බාර ගත්තේ 105ට. රට බාර දුන්නේ 131ට දැවැන්ත ජාත්‍යන්තර අර්බුදවලට මූණ දීමෙන් පසු. එවිට අවුරුදු 10කට ඩොලරයට ගෙවපු රුපියල් ප්‍රමාණය වැඩි වුණේ රුපියල් 26යි අවුරුදු 10කට වැඩි වුණේ. මේ වන විට 161 පැන්නා කියන්නේ මේ අවුරුදු 3 මාරකට. நாட்டின் பொருளாதாரம் தற்போது பாரிய வீழ்ச்சி பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. மகிந்த காலத்தில் 10 வருடங்களுக்கே டாலரின் பெறுமதி 26 ரூபாவாகத்தான் உயர்வடைந்திருந்தது. 2015 ஆண்டு நாம் ஆட்சியை இந்த அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கும் போது 131 ரூபாவாக இருந்த டாலரின் பெறுமதி இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த 3 வருடங்களில் 161 ரூபாவை கடந்துவிட்டது. இந்த 3 வருடங்களில் 31 ரூபாவாக டாலரின் பெறுமதி அதிகரித்துள்ளமை நாட்டு மக்களுக்கே அதிக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள், எரிவாயுக்கள், விவசாய உரங்கள், வாகனங்கள் என அனைத்துக்குமான விலை நாட்டில் கணிசமாக அதிகரித்துவிட்டது. இதனால் முதலீட்டாளர்களும் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள அஞ்சுகிறார்கள். நாட்டில் நிலவும் இந்த பொருளாதார நெருக்கடி தொடர்பில் ஒருங்கிணைந்த எதிரணியே தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தது. இந்த அரசாங்கத்துக்கு இதனை சீர் செய்வது என்பது இனிமேல் இயலாத காரியமாகும். அரசாங்கம் என்னும் வகையில் இவர்களுக்குள் ஒற்றுமை இல்லாது போய்விட்டது. அமைச்சரவைக்கு ஒருவரால் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை இன்னொருவர் தெரியாது என கூறுகிறார். இதுதான் அரசாங்கத்தின் தற்போதைய நிலைமையாகும். இந்த நிலையில் சிங்கப்பூருடன் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையில் கைச்சாத்திட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நாட்டில் தற்போதைய நிலையில் இந்த உடன்படிக்கையில் அரசாங்கம் கைச்சாத்திடமாக இருந்தால் நிச்சயமாக டாலரின் பெறுமதி 200 ரூபாவாக அதிகரிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பழங்கள், நெல், அரிசி, பால்மா உள்ளிட்ட பொருட்களை இந்த உடன்படிக்கைக்கு இணங்க வரையின்றி இறக்குமதி செய்தால் நாட்டின் நிலைமை என்னவாகும் என்பது தொடர்பில் ஜனாதிபதிக்கோ அமைச்சரவைக்கோ தெளிவில்லாத காரணத்தினால்தான் இவ்வாறான ஒரு உடன்படிக்கையை கைச்சாத்திட அரசாங்கம் முயற்சித்து வருகிறது. இதனால் நாட்டுக்கு இலாபம் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டும் உரிய அறிக்கைகள் கூட இல்லை என்பதே உண்மையாகும். இந்த யதார்த்தத்தை கூட புரிந்து கொள்ளாமல் இவ்வாறான ஒரு உடன்படிக்கையை அரசாங்கம் கைச்சாத்திடுவது நாட்டு மக்களுக்கே அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திடுவது தொடர்பில் அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். போகிற ரசாயனிக திரவியவனி அந்தர்பாண்டகத்த சிங்கப்பூர் நிதாஸ் வினந்த கிவிசும வனி கிவிசுமா கிரியாத்மக் கரண்ண கிர தெம் பலக்கிரமிங் இன்னி மிக நீதி விரோதி கிவிசுமா